அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்து செலவு இருக்கே இன்றைய விரைவான காலை வணிக தேதி ஜூன் மாதம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை சரியாக ஐந்து மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இதுவரை நமது வெதர்சைன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கையை வைத்து ஆள் எண்ண்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய வானிலை அமை அமைப்பின்படி பார்க்கும்போது வடக்கு ஒடிசா மற்றும் கொல்கத்தா இடையே கொல்கத்தா மற்றும் மேற்கு கொல்கத்தா நேபாள் காட்மண்ட் வரை காற்று சுழற்சியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு என்பது நீண்டு காணப்படுகிறது காற்று சுழற்சியாக நேபாளை ஒட்டியே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு நாம் நேற்று அறிவித்தது போல் டெல்லி வரை முன்னேறும் அதை அப்படியே நேபாள் வரை அப்படியே நகர்ந்து டெல்லி வரை முன்னேறும் அப்படி நகரக்கூடிய இடங்கள் எல்லாமே தொடர்ந்து கனமழை கொடுத்து கொண்டே நகர்ந்து கொண்டிருக்கும் மேலும் தமிழகத்தில் இன்றைக்கு காலையில் தேனி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் தென்காசி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது ரேடாரில் காட்டுகிறது அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இரு இடங்களில் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து கொண்டிருக்கிறது மிதமான மழையாக நம்ம அறிவித்தது போல நீலகிரி மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் தாண்டி இருக்கிறது மழைப்பொழிவு நேற்று பரவலாக நல்ல மழை பொழிவு பதிவாக இருக்கிறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மழை இருக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினெட்டு பதினெட்டாம் தேதி ஆகிறது பதினெட்டு இன்றும் இன்றைக்கும் தொடரும் இன்றைக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அளவு இருக்காது இன்றைக்கு எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் வேணால் ஒரு ஒரு கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது நேற்று போல் இன்று இருக்காது இன்றைக்கு படிப்படியாக மழை என்பது குறைய தொடங்கும் இன்றைக்கி கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா இந்த நான்கு மாநிலங்களுக்கும் கனமழை என்பது நிச்சயமாக உண்டு அதில் கேரளாவிலுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்னா வடக்கு கேரளா பகுதியில் தான் மழை இருக்கும் தெற்கு கேரளா திருவனந்தபுரம் கொச்சி எர்ணாகுளம் இடுக்கி இந்த பகுதியெலாம் பெய்யாது அந்த பக்கம் வடக்கு தான் பெய்யும் வடக்கு தான் அதிகப்படியான மழை இருக்கும் அதே மாதிரி தெற்கு கர்நாடகா தொடங்கி மகாராஷ்டிரா வரைக்குமே நல்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரத்னகிரி பனாஜி இந்த பகுதியிலையுமே நல்ல கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் தமிழகத்திற்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தின் இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் மழை எதிர்பார்க்கலாம் சொல்லணும் காரணம்னா இன்றைக்கி ஓரிரு உள் மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்துடைய கிழக்கு கிடக்கரையோர் மாவட்டங்கள் அநேக மாவட்டங்களும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வெப்பசலனம் காரணமாக லேசான மழை பெய்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியை கூட தவிர்த்துட்டு நம்ம ராமநாதபுரம் கடல் பகுதி முதல் சென்னை வரைக்கும் இடைப்பட்ட கடல் பகுதி அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கடல் பகுதி வரைக்கும் வச்சுக்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தை வரைக்கும் காரணமாக ஓரிரு இடங்கள் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மதிய மற்றும் மாநிலத்தில் லேசானது முதல் மிதமான மழை வரை இடிமழையாக இன்றைக்கும் பெய்யக்கூடும் மேலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் திருச்சி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை வரை இரவு மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பார்க்கலாம் மேலும் தமிழகத்தில் நல்ல பரப்பளவில் கூடிய மழை என்பது இருபதாம் தேதி முதல் தான் இன்றைக்கு தேதி பதினெட்டு தான் ஆகிறது பத்தொம்போதாம் தேதி மழை இருக்கும் நாளை மழை இருக்கும் இன்றைய நாளை உள் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை என்பது அதிகரிக்க தொடங்கும் நாளை இதை விட கூடுதல் அதாவது இன்றைய கடலும் நாளை கூடுதல் நாளைய விட நாளை மறுநாள் கூடுதலாக இருக்கும் இருபதாம் தேதி முதல் நல்லா மழை பொழிவு இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் நல்லா மழை பொழிவு இருக்கும் குறிப்பாக இந்த சுற்றுலா இருபத்தி ரெண்டாம் தேதி நல்லா மழை பொழிவு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டங்களிலுமே பரப்பொழியில் நல்ல மழை என்பது எதிர்பார்க்கலாம் அதில் உங்கள் இடத்துக்கும் பெய்யும் அதில் உங்கள் ஊருக்கும் பெய்யும் கண்டிப்பாக அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தென்மேற்கு பருவமழையில் ஒதுக்கிய இடங்கள் எல்லாமே இருபத்தி ரெண்டாம் தேதி பெய்யக்கூடிய மா மழையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மழை உண்டு ஆக இருபத்தி இருபதாம் தேதிக்குள் ஏதேனும் அறுவடை பணிகளோ செங்கல் சோலை வைத்திருப்பவர்களோ வேறு ஏதேனும் இதர பணிகள் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பணிகள் ஏதேனும் இருந்தாலோ நீங்கள் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் செய்து முடிப்பது நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இருபதாந்தேதிக்கு மேலே வரக்கூடிய மழையும் உங்களை வந்து எப்பயுமே தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது மதியம் ஒரு கனமழையாக வந்து பெய்யும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் சில இடங்களில் இரண்டு மணி நேரம் கூட நீடித்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த சுற்றுலா மழை என்பது எதிர்பார்க்கலாம் பத்து டு பன்னெண்டு வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா இது எங்கே பெய்யும்னா வடதமிழக மாவட்டங்கள் கர்நாடக ஒரு பகுதியில் தான் அதிகப்படியான மழைங்கிறது வந்து கொடுக்கும் அதே மாதிரி தென் மாவட்டம் அந்த தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி புது இந்த மாவட்டங்கள் தான் அதிகப்படியான மழை கொடுக்கும் இடைப்பட்ட டெல்டா தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்திலையும் நல்லா மழை பொழிவு இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு அங்கே மழை இருக்காது மழை இருக்கும் கனமையாக இருக்கும் மற்ற மாவட்டங்கள் வடத தமிழகத்தையும் தென் மாவட்டத்தை காட்டிலும் பார்க்கும்போது உங்களுக்கு குறைவாக இருக்கும் கர்நாடக இளையோர பகுதியில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இந்த சுற்றுலா கர்நாடகிலே வர பார்த்தீங்கன்னா சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டத்திலும் பரவலாக மழை உண்டு அதில் விழுப்புரமும் கட விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் மாலை இரவு நேரத்தில் மழை என்பது உண்டு இருபதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்குமே இதில் வந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள் முப்பத்தெட்டு மாவட்டங்களும் அடங்கும் குறிப்பிட்டத்தக்க சொல்லணும்னா எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கவில்லை எல்லா மாவட்டத்திற்கும் இருபதாம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து கொஞ்சம் பரப்பளவில் கோடி பெய்யும் ஆனால் என்னவென்றால் இதில் பார்த்திங்கன்னா பருவமழை போல் பெய்யாது அதாவது நாம் இப்போ புரட்டாசி மாதம் ஐப்பரிசி மாதம் பெய்யக்கூடிய மழை போல உங்களுக்கு வந்து பெய்யாது வந்தால் இது வந்து உங்களுக்கே தெரியும் இந்த சீசனில் எப்படி மழை பெய்யும்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது பெய்யும் விலை இந்த இப்போ வந்து இந்த மாதம்லாம் பெய்யவே பெய்யாது முதல்ல மழையே பெய்யாது இந்த தென்மேற்கு புறவங்கள தீவிரம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் மழை வருகிறது அவ்வளோதான் அதை இந்த மழை எதுக்கு வரீங்கன்னா அந்த காற்று தென்மேற்கு பருவ காற்று ஈரப்பதமாக கேரளாவிலேருந்து தெற்கு கண்ணாடாவிலேருந்து தமிழம் உள்ளே நுழையும் போது அது மதிய நேரத்தில் உயரக்கூடிய வெப்பநிலை வெப்பசலன இடிமலையாக மாறுகிறது இது வரும்போதே மேற்கிலிருந்து மேற்கூட்டங்கள் மழையாக மாறி கிழக்கு கடற்கரையை நோக்கி பயணிக்கிறது இதனால தான் அந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாவட்டங்களாலுமே மழை பெய்கிறது மழை கிடைக்கிறது இது வந்து இயல்பாக தான் இலபுதான் அதே மாதிரி கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் இன்றைக்கும் மன்னார் வளைக்கூட கடல் பகுதியில் ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் காற்று என்பது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காற்று பகுதியில் இன்றைக்கு வீசக்கூடிய காற்று என்பது குறைய தொடங்கும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் தொடும் அதிகபட்சமாக நாற்பது தாண்ட வாய்ப்பில் நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் தாராபுரத்தில் கூட திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கூட நாற்பது தான் இருக்கும் நாற்பது தாண்டாது காங்கேயம் இந்த பகுதியிலுமே நாற்பதை தாண்டாது அதிகபட்சமாக நாற்பது தான் இருக்கும் அதுக்கு மேலே தாண்டாது அதனால் கவலைப்பட வேண்டாம் பாலக்காடு கணவயிலையுமே பாலக்காடு காற்றுப் பகுதியிலுமே அவ்வளோதான் தான் இருக்கும் மினிமம் நாற்பது நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த முப்பது முதல் நாற்பது வரைக்கும் தான் காற்று என்பது வீசும் அதனால் புரிந்தெடுக்கும் என்று நினைக்கிறேன் தமிழகத்தில் நல்ல மழை பொழிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தைந்தாந்தேதி வரைக்கும் தான் அப்படியே இருபதாம் தேதி டூ இருபத்தைந்தாந்தேதி வரைக்கும் சார் சொல்லியிருக்காங்களே இருபதாம் தேதியே எதிர்பார்க்கலாமண்ணா இருபதாம் தேதி எதிர்பாருங்க வேண்டாம்னு சொல்ல உறுதியாக இருபதாம் தேதி கிடைக்குமான்னா நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது இருபத்தி ரெண்டாம் தேதி வேணால் கேரண்டி கொடுக்கலாம் உங்கள் பகுதிக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருபதாம் தேதி ஒரு எழுபது சதவீத பகுதியில் மழை பெய்யும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு தொண்ணூறு சதவீத பகுதியில் மழை எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாந்தேதி அதே எழுபது சதவீதம் தான் இருக்கும் ஆக எழுபத்தி ரெண்டாம் தேதி இந்த மலையோட சுற்றுலா அதிகப்படியான மலைங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிறது அதனால் நான் முன்னாடியே சொன்னதான் எது நம்ம அறுவடை பணிகள் இருந்தாலும் அல்லது நெல்லை விதைச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அது நெல்லை அறுவடை பண்ணி காய வச்சுருக்கீங்கன்னிங்கன்னா ஒரு தார்ப்பாயை கொண்டு முடி வைப்பது நல்லது எதுனா உங்களுக்கு தெரியும் மழை பெய்தால் மழை பெய்யுது பெய்ய போகிறது நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி எடுப்பீங்களோ அது அதுக்கு தகுந்த நீங்கள் நெல்லை பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள் அறுவடை பணிகளையும் இன்னும் வேறு நாட்களுக்கு செய்யலாம் நான் ஏன் சொல்கிறேன் இந்த மாவட்டத்தில் டெல்டாவில் ஏன் தரப்பாக இதை கொண்டு முடிவீங்க ஏன் சொல்கிறேன்னா அங்கே லேசான மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் கடலோரப் பகுதி கூட நம்ம சொல்லியிருக்கோம் ம மதிய மற்றும் மாலை நேரத்தில் வெப்பச்சல ஒரு இடங்களில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனா அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அதே மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோட்டோவை பாருங்கள் நம்ம வந்து வெப்பநிலை தற்போது இந்திய பெருங்கிலையும் சரி வங்க கடலையும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ வெப்பநிலை இருக்கிறது என்பதை நம்ம ஒரு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த ஃபோட்டோவை பார்த்தா தெரியும் எந்த பக்கம் டார்க்காக இருக்குது இந்த பக்கம் அளவில் குறைவாக இருக்குதுன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா வங்கக்கடல் அரபிக்கடல் தென் சின்ன கடல் மத்திய பசிபிக் பெருங்கடல் இந்த பகுதி ஓரளவுக்கு வெப்பநிலை இருக்கிறது சமநிலையாக தான் இருக்கிறது லானினவும் இல்லை எள்ளினவும் இல்லை சமநிலையாண்டாக தான் இருக்கிறது இதுவே தொடரும் பட்சத்திலும் தமிழகத்தில் இந்த ஆண்டு நல்ல மழை என்பதும் உண்டு இதுவே தொடர்ந்தாலும் நல்ல மழைங்கிறது கிடைக்கும் ஆனால் என்னென்னா அதில் கொஞ்சம் எள்ளினோ எல்லினோவாக இருக்கும் பட்சத்திலையும் தமிழகத்திற்கு நல்ல மழை என்பது உண்டு லானினோவாக இருக்கும் பட்சத்திலையும் தமிழத்திற்கு நல்ல மழை என்பது உண்டு இந்த லானினோவா எல்லினோவா இது எப்போ இது ஏதாவது ஒன்று அமைந்தால் மட்டும்தான் தமிழகத்திற்கு நல்ல கூடுதல் மழை போல இருக்கும் சமநிலையாக இருக்கும் பட்சத்தில் இப்போ கேரளாவில் என்ன மாதிரியான நிலைமை இருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் சமநிலையாக இருக்க போய் தான் இப்போ கேரளாவுக்கு அது மழை கிடைக்காமல் ஒரு சிஸ்டம் வந்தாலும் கூட சிஸ்டம் கரெக்டாக செட்டிங் ஆகாமல் கடலை செட்டிங் ஆகாமல் உடனே உள்ளே போயிட்டு அதனால் இன்ன வரைக்கும் கேரளாவில் எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு மழை கிடைக்கல அது அது வருத்தம் தான் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கடலோடைய வெப்பமே தொடர்ந்தாலும் கூட நம்மளுக்கு இதே மாதிரியான ஒரு காலநிலை தான் வடகிழக்கு பெருமழையில் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக ஆடி அதாவது ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெப்பநிலை உயரும் ஆகஸ்ட் மாதத்தில் கடலுடைய வெப்பநிலை உயரும் இதை வைத்து நம்ம பார்க்கும்போது லானினவாவது இருக்கும்னு நினைக்கிறேன் வீக் லானினவாக கூட இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கப்பட்டபடியே வீக் லானினம் அமைந்தாலும் கூட சராசரிக்கும் கூடுதல் மழை கிடைக்கும் நிகழ்வுகளும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கும் ஆக எலினோவா அமையும் பட்சத்திலும் சிஸ்டம் நம்ம நோக்கி ஒவ்வொன்றாக வரும் காற்றழுத்த தாழ்நிலை நிலை தாழ்வு பகுதியாக ஒவ்வொன்றாக வரும் நம்ம எதிர்பார்க்கப்படுவது கரெக்டாக வரும் அந்த சமநிலையாக இருக்கும் பட்சத்தில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் மற்றபடி சமநிலையாக இருக்கும் பட்சத்தில் கூட தமிழத்துக்கு நல்ல மழை பொழி கிடைத்திருக்கிறது கேரளாவுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல மழை பொழி இருக்கும் கேரளா கர்நாடகா இந்த பதிவாக கோவா இந்த மாநிலங்கள் எல்லாமே நல்ல மழை பொழிவு இருக்கும் அதிகப்படியான மழை கூட பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பாக மேட்டூர் அணைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நீர்வரத்து கிடைக்கும் கண்டிப்பாக மேலும் நான் இன்றைய இரவு வானியில் இருக்கிலோ அல்லது நாளை காலை வானியில் இருக்கிலோ சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண தேவையில்லை நீங்கள் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதை எடுத்து கொண்டு போங்க அவங்கள இதை கேள கேட்கவீங்க தினசரி அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களும் பயனடைவாங்க இது அவங்களுக்கு செய்கிற நீங்கள் செய்கிற அவங்க விவசாயிகளுக்கு செய்கிற ஒரு உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை விவசாயிகளுக்கு எடுத்து கொண்டு போய் காமிங்க அவங்க இதை எப்படி தினசரி வர வைப்பது என்று கேட்டால் நீங்கள் மறக்காமல் சொல்லிக் கொடுங்க எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இளைஞர்கள் அதிகமாக நம்மளுடைய வானிலை இருக்கே கேட்குறீங்க குறிப்பாக சொல்லணும்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நம்மளோட யூடியூப் சேனலில் நாற்பத்தைந்து சதவீத விழுக்காடு வேறு சப்ஸ்கிரைபராக இருக்கிறீர்கள் ஆக நீங்கள் இந்த இளைஞர்கள் மறக்காமல் உங்களுடைய விவசாயிகளுக்கு எடுத்து கொண்டு போய் காமிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும் அதனால் எல்லார் வீட்டுக்குலேயும் ஒரு ஒரு விவசாயிகள் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினசரி அறிக்கையை பார்க்க வைங்க நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அவங்களும் அவங்களுடைய பயிர்களை காப்பாற்றிப்பாங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு இரவு வானிலையில் இருக்கையில் சந்திக்கலாம் உங்கள் மொத்த செலவு வானிலையில் இருக்கே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நன்றி